ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புது நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू स्टर्लिन समेल. इन्नैक्कु नम्म ओरु बिस्किट का रिव्यू पाक्क पोरोम. इदु नम्म नरैय वर्षमाट चिन्न पिल्लैंगलुक्कु पिडिच्च इदुदान बिस्किट. ब्रिटानिया का जिम जैम ट्रीट जैम बिस्किट. இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிறாங்க, ஃப்ளேவர்ட் சாண்ட்விச் பிஸ்கெட்ஸ். அப்படின்னா ரெண்டு பிஸ்கெட் இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த ஒயிட் க்ரீம் இருக்கும், உள்ளால் இந்த ஜாம் இருக்கும், அதுக்கு மேலே இது போட்டிருப்பாங்க சுகர். இதுக்கு காஸ்ட் 35 ருபீஸ் ஃபார் 150 கிராம் அண்ட் பெஸ்ட் பிஃபோர் 6 மந்த்ஸ் ஃப்ரம் பேக்கேஜிங். எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மைதா இருக்கு, ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார், சுகர், எடபிள் வெஜிடபிள் ஆயில். பொறும் இந்த சுகருக்கு டிஃப்ரெண்ட் கம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்ததில் வேறு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஸ்டோரேஜ் மெத்தட் எழுதிக்கிறாங்க, ஸ்டோரினா கூல், ஹைஜீனிக் அண்ட் ட்ரை பிளேஸ். அப்போ கொஞ்சம் நல்ல ஹை டெம்பரேச்சர் சூடான இடத்துலலாம் இது வைக்கக்கூடாது. அடுத்து நம்ம இதை திறந்த உடனே ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில், காற்று போகாத கண்டெய்னரில் உள்ளில் போட்டு வச்சா அது இன்னும் நிறைய நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டே இருக்கும். இது நீங்கள் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனும் போட்டுக்கிறாங்க, ஒவ்வொரு இதுக்கு தான் ஒவ்வொரு டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸு. அடுத்து எங்கே இது மேனுஃபேக்சர் பண்ணதாட்டும் எழுதிக்கிறாங்க, கர்நாடகாவில். இது இப்போ நம்ம இதுக்கு பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இப்படி முதல்ல நம்ம பழைய பேக்கெட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், இப்போ வித்தியாசமான பர்பிள் அண்ட் பிங்க் பேக்கெட் பண்ணிக்கிறாங்க. இது இப்படி ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கும், உள்ளால் திருப்பி ஒரு பிளாஸ்டிக் ரேக் மாதிரி இருக்கும், அதில் இது வச்சுருப்பாங்க. இது பாருங்க, இப்படி 10 பிஸ்கெட்ஸ் இருக்குது, 5 5 ஈச் ரோல. இதுதான் பிஸ்கெட், இப்படி ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும். உள்ளால் இப்படி வெனிலா க்ரீம் இருக்கும், மேலே நம்மளுக்கு ஜாமும் அதுக்கு மேலே சுகரும் இருக்கும். இது ஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு தான் பிடிச்சதாக இருக்கும் இன்னும், ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் இந்த ஒரு ஜெல்லி மாதிரி டேஸ்ட் வரும் இந்த ஜாமில். நீங்கள் இது சாப்பிட்டுட்டு இல்லைன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீட்பேக் கீழே தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நம்ம நிறைய இன்னும் நிறைய ரிவ்யூஸ் பார்க்கலாம், இதுக்கு முன்னாலே நிறைய பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடுத்து ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க.